மாவட்டத்தில் நடக்கிற விஷயத்த சொல்கிறாவே, எங்கள் தென் மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னைய ரொம்ப தூங்க விடாமல் பண்ணுது. நீங்கள் இதை வந்து ரொம்ப வைரல் ஆக்கணும், இதை பற்றிய கதைகள் கண்டிப்பாக நிறைய வரணும். ஏன்னா சமீபத்தில் தேனி மாவட்டத்தில் ஒரு புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டியை போட்டு இப்படி கையெல்லாம் முறுக்கி அந்த பொண்ணு அழுவுற, அதை காப்பாற்றுறதுக்கு கூட ஆள் இல்லை. உண்மையில நான் சொல்றேன் தம்பி, தென் மாவட்டத்தில் நிறைய பெண்கள் கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு புருஷங்கிட்ட இந்த மாதிரி அடி வாங்கிட்டு, ஐயோ நம்ம அம்மா வருத்தப்படுவாங்களே, அப்பா வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு வாழ்றாங்க. வெளியில சொல்ல முடியாம இந்த மாதிரி ரோட்ல இழுத்து போட்டு அடிக்கும் போது அது உங்களை அக்காவாவோ தங்கச்சியாவோ நினைச்சு கண்டிப்பா நீங்க திருப்பி அந்த ஆளோட கையை முறிச்சு விடணும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு பொண்ணுக்கு யாரும் அறிவுரை சொல்லணும்னு அவசியம் இல்லை, எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கோட்டு போட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி தான் வாழுவேன் நிர்ணயிச்சு ஒரு பொண்ணு வாழ்றாப்பார், அவளை யாரும் கையை பிடிச்சி இழுத்து கோட்டுக்கு வெளியில் கொண்டு வரவும் முடியாது. கோட்டுக்கு வெளியில் இருக்கிறப்பிலே நீ இப்படி தான் வாழணும்னு சொல்லி கோட்டுக்கு அந்த பக்கம் நீங்கள் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணவும் முடியாது. அது அவளுடைய மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு அடித்து யாரை யாரையும் துன்புறுத்துறாங்க. உங்களுக்கு கடவுள் பலம் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா பொம்பளை பிள்ளையே நீங்களை பாதுகாக்கணும். எதுக்கு நீங்க எங்களுக்கு தாலி கட்டி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? இப்போ உங்களுக்கு நாங்க பாதுகாக்கப்பட்ட உரிமைப்பட்ட பொருள், உரிமை கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக அடிச்சு கொடுமைப்படுத்துறதுக்காக எந்த தகப்பனும் ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்கல. அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். இன்னொன்னு, நீங்க எப்படி பிறப்பெடுத்து வளர்ந்து வாரியலோ அதே மாதிரிதான் நாங்களும் ஒரு பிறப்பெடுத்து வாரோம். எங்களுக்கும் ஆசை இருக்கும், எங்களுக்கும் பாசம் இருக்கும், நாங்களும் அதே உணர்வு ஆசைகளோடு தானே இருக்கும். அது எப்படி உங்களை கல்யாணம் பண்ணோன்னு அவ்வளோத்தையும் விட்டுட்டு இருக்கணுமா? பிடிக்கலைன்னா பிடிக்கல தான், அதுக்கு காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன் என்னைய பிடிக்கலன்னு சொல்லி அடித்து துன்புறுத்தாதீங்க. முதல்ல இந்த அடிக்கிற விதத்தை வந்து தயவு செஞ்சு மாற்றுங்க. அண்ணன் தம்பிமார்கள், இந்த இத்தனை பத்திரிகையாளர்கள், நான் என்னோடய யூடியூப்பில் போட்டேன் இந்த விஷயத்தை பற்றி, யாரும் பார்க்கல. ஏன்னா என் சோக கதையை சொன்னால் தான் எல்லோரும் பார்ப்பேன்றாங்க. நான் என் யூடியூப் பெரு விளம்பரத்துக்கு இதை நான் சொல்லலை, இல்லை நான் என் யூடியூப் பேர் கூட நான் சொல்லலை. எதுக்கு நான் சொல்றேன்னா, வருங்காலத்துல இத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க, இனிமேல் கல்யாணம் முடிச்சா அது நம்மள மாதிரி ஒரு சம உயிர், அந்த உயிரை உன்னால பாதுகாக்க முடியும், அதை பார்க்க முடியும்னு தெரிஞ்சா மட்டும் கல்யாணம் முடியுங்க. இன்னும் கல்யாணம் முடிக்காதீங்க, யாருங்க கல்யாணம் புடிச்சிட்டு வாங்கன்னு அங்கிக்கிட்டு கிடக்கல, அதை புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு தம்பிமார்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப மென்மையானவர்கள், அந்த உடம்பு அடி வாங்கின தாங்குமா? மனதிடம் உள்ளவர்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து காப்பாத்துவா. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்னு தைரியம் கொடுப்பேன். அந்த தைரியம் ஒரு பொம்பளைக்கு இருக்கு. அதனால யாரு யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் நான் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சொல்றது, நம்ம யாருக்கிட்ட வேணாலும் பழகிறா, நம்ம பிடிக்கிற கை வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கையாக இருக்கணும். அது மட்டும் தெரிஞ்சுக்காங்க. அதை ஒன்று தான் அக்கா சொல்லுவேன், யாரும் யாரையும் நேசிக்கலாம், அதில் தப்பே இல்லைங்க. அன்பில் என்னங்க தப்பு இருக்குது? நல்ல உறவு கள்ள உறவுன்னு எந்த உறவும் கிடையாது. நம்ம பிடிக்கிற கை வந்து பாதுகாப்பான கையாக இருக்கும், நம்மளை வந்து கொண்டு போய் கொடுமைப்படுத்துகிற இடத்துல தள்ளிவிடாத கையாக இருக்கணும். தாய் தகப்பனுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி யாரையும் யாரையும் அடிக்காதீங்க. அப்போ ஆவையா பொம்பளை பிள்ளைகள், நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி.